வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வாழ முடியாவிட்டால் இங்கிலாந்து செல்லுங்கள், விக்னேஸ்வரனுக்கு பொன்சேகா பதிலடி. பிரதமர் பதவியை பொறுப்பேற்பது தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட தகவல். திட்டத்துக்கு இணங்கியவுடன் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வெளியான அறிவிப்பு. 50 கோடிக்கும் மேற்பட்ட தலதா மாளிகை தங்கம் மஹிந்தவிடம், வெளியான உண்மைகள். ஜானை காக்கை மொட்டு அரசை வீட்டுக்கு விரட்டி அடித்தே தீருவோம், சஜித் சூளுரை. போலீசாரின் தாக்குதலுக்கு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை, கஜேந்திரன் தெரிவிப்பு. கல்முனை மாநகர சபை எல்லையில் 14ஆம் தேதி தனியார் கல்வி நிறுவனங்களை மூடுமாறு பணிப்புரை. நிலநடுக்கம் குறித்து விரைவில் அறிக்கை, புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் அறிவிப்பு. தேர்தல் ஆயுத்த பணிக்காக 100 மில்லியனை வழங்கியது திரைசேரி. 13வது திருத்த சட்டம் தடைப்படும் விவகாரம், புலனாய்வு பிரிவிடம் உதவி கோரும் சாகர காரியவசம். நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. ரணிலை தனித்து சந்தித்த விக்னேஸ்வரன், சாதகமான நிலைப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. பிரதமர் மோடியை சந்திக்க செல்வம் சுரேஷ் கோரிக்கை. 13ஐ முழுமையாக அமுலாக்குவதற்கு இந்திய மேற்பார்வையுடனான பொறிமுறையை உருவாக்கவும் பரிந்துரை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் வாழ முடியாவிட்டால் இங்கிலாந்தை நோக்கி ஓடி செல்லுங்கள் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் எம்பிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையானது ஒற்றையாட்சி நாடாகும், இங்கு சமஸ்திக்கு இடமில்லை, இங்கு வாழ முடியாவிட்டால் விக்னேஸ்வரனை இங்கிலாந்து போகச் சொல்லுங்கள். விக்னேஸ்வரன் சிங்கள பெண்ணையே திருமணம் முடித்துள்ளார், அவர்களின் பிள்ளைகளும் அப்படித்தான். விக்னேஸ்வரன் தெற்கில் தான் படித்தார், தொழில் செய்தார், தற்போது வடக்கு மக்களுக்காக குரல் கொடுப்பது போல் பாசாங்கு செய்கின்றார், அவர் சந்தர்ப்பவாதி என தெரிவித்துள்ளார். சமஸ்தி தொடர்பிலும் மகா சங்கத்தினர் குறித்தும் சி வி விக்னேஸ்வரன் வெளியிட்ட கருத்துக்கள் தெற்கு அரசியலில் பெரும் சொற்போரை ஏற்படுத்தியுள்ளது. பல தரப்பினரும் விக்னேஸ்வரனை விமர்சித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கும் நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். தாம் அங்கு எதிர்க்கட்சி தலைவர் என்பதுடன் அக்கட்சியின் தொடர்புடைய அரசியல் முன்னணியின் தலைவரும் தான் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். எனவே கட்சி எடுக்கும் தீர்மானத்துக்கு தலை வணங்குவது தமது கொள்கை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் சமகால பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது கடமைகளை சிறப்பாக செய்து வருகின்றார், அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு எந்த காரணமும் இல்லை என மஹிந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கை எடுத்துள்ள வெளிநாட்டு கடனை எவ்வாறு பேணுவது என்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் தயாரித்துள்ள திட்டத்தை இலங்கையும் கடனாளி நாடுகளும் ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இலங்கைக்கான கடன் நிவாரணத்துக்கான பணிப்பாளர் சபையின் பிரேரணை நிதியத்தின் நிர்வாக சபைக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது கடன் வழங்கும் நாடுகள் மற்றும் பிணைமுறி பத்திரங்களை எடுத்த சர்வதேச கடன் வழங்குனர்களின் கருத்துக்களையும் சர்வதேச நாணய நிதியம் பரிசீலிக்கின்றது. வெளிநாட்டு கடன் தொடர்பாக முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் நாணய நிதியத்தின் முதல் கடன் தவணையாக 45 கோடி அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்படும். அதன் பிறகு நாட்டின் கடன் செயல்திறனை கருத்தில் கொண்டு மீதமுள்ள நிதியும் விடுவிக்கப்படும். இலங்கைக்கு அவர்கள் அனுமதித்த மொத்த கடன் தொகை $290 கோடி ஆகும். தலதா மாளிகைக்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தினையும் விற்ற முழு பணத்தினையும் மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கியதாக தலதா மாளிகையின் முன்னாள் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தலதா மாளிகைக்கு சொந்தமான 50 கோடி மதிப்புள்ள தங்கத்தினையும் 9 கோடி மதிப்பிலான நிலத்தினையும் விற்று முழு பணத்தினையும் நானே எனது கைகளினால் எண்ணி மூட்டைகளாக கட்டினேன். இந்த பணத்தினை தலதா மாளிகையின் தியபதன நிலமே அலரி மாளிகைக்கு எடுத்து சென்றார். இதன்போது நானும் சென்றேன், ஆனால் வாகனத்திலேயே என்னை உட்கார வைத்துவிட்டு தியபதன நிலமே மாத்திரம் அலரி மாளிகைக்கு சென்று மஹிந்தவிடம் பணத்தினை கொடுத்துவிட்டு வந்தார்.
தலதா மாளிகையின் நாளொன்றுக்கான வருமானம் 20 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த பணம் எங்கு செல்கின்றது என்பது தெரியாது. இது தொடர்பில் மகாநாயக்க தேரர்களுக்கும் நான் கூறியிருக்கின்றேன். நான் எனது பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நாட்டை சரியான முறையில் கையளிக்க வேண்டுமென்ற மனவேதனையில் இதனை தெரிவிக்கின்றேன். நான் தேர்தல் சமயத்தில் பொய்யான கருத்துக்களை வெளியிடவில்லை. மகிந்தவும் கோட்டபாயவும் தலதா மாளிகையில் கொள்ளையடித்த முழு விவரமும் எனக்கு தெரியும். நான் யாரை கண்டும் பயப்படவில்லை. இதை காணொளியாக நீங்கள் வெளியிடுங்கள். நான் மொட்டு கட்சியினரை எதிர்பார்த்துள்ளேன். தேர்தல் காலத்தில் இந்த பக்கம் யார் வந்தாலும் நன்றாக தெரிவிப்பேன். யாரும் இந்த பக்கம் வர வேண்டாம். மகிந்த கோட்டபாயவின் அனைத்து ரகசியங்களும் எனக்கு தெரியும் என்பதால் என்னை பழிவாங்குகிறார்கள். நான் கடும் மனவேதனையில் உள்ளேன். தமது ஆட்சி காலத்தை நீடிக்க பல்வேறு சதிகளை மேற்கொள்ளும் யானை காக்கை மொட்டு அரசை வீட்டுக்கு விரட்டியடித்து தீர வேண்டும். பிறக்காத தலைமுறையையும் கடனாளியாக்காமல் இருக்க நாம் அனைவரும் இப்போதே ஒன்றிணைவோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெளிமடையில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிமடை மரக்கறி விவசாயிகள் படும் இன்னல்களை நாட்டு மக்கள் உணர்ந்தாலும் யானை காக்கை மொட்டு அரசு இதனை சிறிதும் பொருட்படுத்துவதாக இல்லை. இந்த அரசு தமது ஆட்சி காலத்தை நீடிக்க பல்வேறு சதிகளை மேற்கொள்கின்றது. இவ்வாறு பல்வேறு சதிகளை மேற்கொண்டு எமது நாட்டின் வாழ்வாதாரத்தை சீரழித்து மக்களின் பணத்தை கொள்ளையடித்த அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். திருடர்களை பிடிப்பதோடு மாத்திரம் நின்றுவிடாது. திருடப்பட்ட பணத்தையும் நாட்டுக்கு கொண்டு வந்து பிற்கால தலைமுறையாவது கடனாளியாகாமல் இருக்கட்டும். அதற்காக முடிந்த அனைத்தையும் செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். போலீசாரின் தாக்குதலுக்கு ஒருபோதும் நாம் அஞ்ச போவதில்லை. தொடர்ந்தும் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடுவோம் என நேற்றைய தினம் கைதாகி விடுதலை செய்யப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சுதந்திர தின கேளிக்கை நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் யாழ் நகர பகுதியிலே ஒரு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் எந்தொரு வகையிலும் சட்டத்தை மீறாத வகையிலே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கின்ற விதமாகத்தான் அந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்படி சட்டங்களுக்கு மதிப்பளித்து அனைத்து சட்டத்திட்டங்களையும் கடைப்பிடித்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருந்த போதும் கூட வேண்டுமென்றே போலீசார் எங்கள் மீது இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி எங்களுடைய உறுப்பினர்களை கைது செய்து கொண்டு சென்றது என்பது எங்களுடைய அடிப்படை உரிமையை மீறுகின்ற ஒரு செயல்பாடு. ரணில் விக்ரமசிங்கை ஒரு தகுதியற்ற விதமாக பின்வழியாலே பதவிக்கு வந்த பிற்பாடு அவர் இவ்வாறான போராட்டங்கள் சில வேளைகளில் ஒரு பெருமெடுப்பிலே விஸ்வரூபம் எடுத்தால் தங்களுடைய ஆட்சிக்கு இடையூறாக வந்துவிடும் என்ற அச்சம் காரணமாகவோ என்னவோ ஒரு காட்டுமிராண்டித்தனமான முறையிலே போலீசாரை எங்கள் மீது ஏவி இந்த ஜனநாயக ரீதியான எங்களுடைய உரிமைக்குரல் நசுக்கப்படுவதற்கான முயற்சிகளிலே போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதிலே பலர் இங்கே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். சட்டத்திறனி சுகாஸ் தாக்கப்பட்டிருக்கின்றார். அதுபோடு அதே போன்று எங்களுடைய பெண் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். தீபன் திலீசன் ஆசிரியர் அவர்கள் மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய சேட்டு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய சுதாகரன் அவர்களுடைய சேட்டும் கிழிக்கப்பட்டு அவர் மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். எங்களோடு நின்ற பலர் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த லத்தியாலே தலைகளிலும் கைகால்களிலும் ஈவிரக்கம் இல்லாமல் அடித்து தாக்கினார்கள் போலீசார். எந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் பேரணி செய்யவில்லை. ஒரு இடத்திலே நின்று கொண்டு நாங்கள் ஒரு எதிர்ப்பு கோஷங்களை மட்டும்தான் நாங்கள் எழுப்பி கொண்டிருந்தோம். ஆனால் எந்த நியாயங்களும் இல்லாமல் எந்த காரணங்களும் இல்லாமல் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தாங்கள் நினைப்பதை சாதித்துவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இவ்வாறான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தியது மட்டுமில்லாமல் அவர்கள் நீதிமன்றத்தையும் தவறாக வழிநடத்த முற்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் சட்டத்திறனிகளுடைய வாதத்தினால் இன்றைய தினம் நாங்கள் இந்த பிணையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதிலே இந்த சாமன் நேரத்திலே நள்ளிரவு வேளையிலே இந்த பிணையை வழங்க எங்களுக்காக அந்த பிணை கையொப்பமிடுவதற்காக வந்து கிட்டத்தட்ட 36 பேர் தேவைப்பட்டார்கள். இந்த நேரத்திலும் இந்த சாம நேரத்திலும் வந்து அந்த எங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த இடத்திற்கு வந்து எங்களை அவ்வளவு பேரையும் பிணையெடுப்பதற்கு உதவியமைக்கு வந்து உண்மையிலே முதலில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம். அதே போன்று ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதனை விட பலரும்
இந்த சம்பவத்துக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய ஒரு தனிப்பட்ட எங்களுக்காக எழுப்பப்படுகின்ற குரல் அல்ல. நாங்கள் ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு அடையப்பட வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்றோம். எங்களுடைய இனம் போராடுகின்றது. அந்த போராட்ட பாதையிலே எங்களுடைய மக்களை ஆத்திரப்படுத்துகின்ற விதமாக அவமானப்படுத்துகின்ற விதமாக கடந்த 4ஆம் தேதி நிறைவடைந்த சுதந்திர தினத்திற்கு பிற்பாடு இன்று ஒரு கேளிக்கை நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்து எங்களுடைய சமூகத்தை பிள்ளையாக ஏமாற்றி வழிநடத்துவதற்கும் சீரழிப்பதற்குமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு வகையில் சொல்ல போனால் அவர்கள் தங்களுடைய இந்த வரப்போகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை குறிவைத்து ஒரு தேர்தல் பிரச்சார நோக்கமாகவும் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சிக்குள் தமிழ் மக்களுடைய அரசியலை முடக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இவ்வாறான போலீசாரை கொண்டு எங்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை கைவிட்டு அடங்கி விடுவோம் என்று ரணில் விக்ரமசிங்க ஒருபொழுதும் கனவு காணக்கூடாது. ஜனநாயக வழிக்குட்பட்டு சட்டத்திட்டங்களுக்குட்பட்டு நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்வோம் என்பதனை உறுதியாக பதிவு செய்து கொள்கின்றோம். கல்முனை மாநகர சபை எல்லையினுள் இயங்கி வருகின்ற அனைத்து தனியார் கல்வி நிலையங்களையும் எதிர்வரும் 14ஆம் தேதி செவ்வாயன்று பூட்டுமாறு மாநகர சபை அறிவுறுத்தியுள்ளது. அன்றைய நாள் காதலர் தினமாக அடையாளப்படுத்தப்படுவதால் மாணவிகள் மீது பகுடிபதை மற்றும் வேண்டத்தகாத ஒழுங்கின சம்பவங்கள் இடம்பெறுவதை சுட்டிக்காட்டி பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் விடுக்கும் வேண்டுகோளை கவனத்தில் கொண்டே இவ்வறிவுறுத்தல் விடுக்கப்படுவதாக மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி AM ராகிப் தெரிவித்துள்ளார். ஆகையினால் அன்றைய தினம் எந்தவொரு கல்வி நிலையங்களும் திறக்காமல் ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக வேண்டுகோள் விடுப்பதாகவும் இதனை கண்காணித்து உறுதி செய்யுமாறு மாநகர சபையின் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் தங்களது பிள்ளைகளை கல்வி நிலையங்களுக்கு அனுப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பெற்றோர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட புத்தளம் மற்றும் வெள்ளவாயு பகுதிகளில் இன்று கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி பிற்பகல் புத்தள மற்றும் வெள்ளபாய பகுதிகளுக்கு அருகில் ரிக்டர் அளவுகோலில் 3.5 மற்றும் 3 பதிவான 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை வெள்ளபாய பிரதேசத்தில் 2.3 ரிக்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த நிலநடுக்கங்கள் தீவிரமானவை அல்ல என பணியகம் தெரிவித்தது. இந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பணியகத்தின் 2 ஆய்வு குழுக்கள் நேற்று அந்த பகுதிக்கு களப்பயணம் மேற்கொண்டதுடன் இன்றும் அதே நடவடிக்கைகளை தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கம் தொடர்பான தகவல்கள் நேற்றைய தினமும் அந்த பிரதேச மக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மேலதிக தகவல்களை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என அவர்கள் தெரிவித்தனர். இதன்படி இந்த விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அது தொடர்பான அறிக்கை அடுத்த சில தினங்களில் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு துறைசேரி 100 மில்லியன் ரூபாவினை வழங்கியுள்ளது. இந்நிலையில் திட்டமிட்டபடி மார்ச் 9ஆம் தேதி தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க கூறியுள்ளார். இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் பிப்ரவரி 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது. அந்த 3 யாரேனும் தபால் மூலமாக வாக்களிக்க முடியாமல் போனால் 28ஆம் தேதி மாவட்ட தேர்தல் அத்தியகச்சர் முன்னிலையில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு விநியோகம் எதிர்வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. வழக்குகள் நிலுவையில் உள்ள போதிலும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஆயுத்தங்களை மேற்கொள்வதில் தங்களுக்கு சட்ட தடைகள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். எனவே அறிவிக்கப்பட்ட திகதியில் தேர்தலை நடத்த ஆணைக்குழுவும் மற்ற தேர்தல் செயலக அதிகாரிகளும் பணியாற்றி வருவதாக தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு புலனாய்வு பிரிவிடம் மகிந்த கட்சி உறுப்பினர் உதவி கோரியுள்ளனர். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை காலமும் தடையாக இருந்த காரணி தற்போதும் உள்ளதா என்பதை புலனாய்வு அமைப்புகள் ஊடாக ஜனாதிபதி ஆராய வேண்டும் என பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசம் தெரிவித்தார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த நல்லாட்சியில் ரணில் விக்ரமசிங்கவே பிரதமராக பதவி வகித்தார். அப்போது கூட 13 முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முற்படவில்லை. ஆகவே 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு ஏதேனும் காரணம் நிச்சயம் இருக்கக்கூடும். அது தொடர்பாக ஜனாதிபதி தேடி பார்க்க வேண்டும்.
தடையாக உள்ள காரணி தற்போதும் அப்படியே உள்ளது என புலனாய்வு அமைப்புகள் கூறினால் இந்த முயற்சியை ஜனாதிபதி கைவிட வேண்டும். சமஷ்டி கட்டமைப்பிலான தீர்வை சிறிலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஒருபோதும் ஆதரிக்காது என தெரிவித்துள்ளார். ரத்னபுரி, கள்ளித்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் குறிப்பாக மழையற்ற காலநிலை நிலவும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து காலி வரையான கரையோர பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. இதேவேளை வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுவதுடன் காற்றின் வேகம் மணிக்கு 20 to 30 km இருக்கும் எனவும், மன்னாரிலிருந்து புத்தளம், கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வரையான புத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 40 to 45 km அதிகரிக்கலாம். மன்னாரிலிருந்து புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர கடற்பரப்புகளில் கடல் அலையின் தாக்கம் அதிகரித்து இருப்பதனால் மாலை மற்றும் இரவு வேளைகளில் கடல் அலைகள் சற்று கொந்தளிப்பாக இருக்கும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியில் விக்ரமசிங்கவின் சுதந்திர தின கொண்டாட்டத்தை பகிஷ்கரித்து போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தனியார் விடுதிக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநரின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினேன். இந்த சந்திப்பில் நீண்ட காலமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டுமென்றும், நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாகவும், புலம்பெயர்ந்தவர்களின் முதலீடுகளில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடினேன். தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், காணி விடுவிப்பு தொடர்பில் உரிய தரப்புகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், முதலீடுகள் தொடர்பில் சாதகமான பதில்கள் ஜனாதிபதியிடம் இருந்து கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு உடனடியாக சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்துமாறு இந்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரிடத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெரோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் இபிஆர் இலேப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் மேற்படி கோரிக்கை விடுத்ததுடன் 13வது திருத்த சட்டத்தினை முழுமையாக அமலாக்குவதற்கு இந்தியாவின் மேற்பார்வையுடன் பொறிமுறையொன்றை உருவாக்குமாறும் பரிந்துரைத்துள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள இந்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோருக்கும், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூகங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கையில், 13வது திருத்த சட்டத்தினை முழுமையாக அமலாக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. ஆனால் தற்போது இலங்கையில் அதற்கெதிரான போராட்டங்கள் வலுவடைந்து வருகின்றது. அதே நேரம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் 1987 உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதை அடுத்து அரசியல் அமைப்பில் உள்ளிருக்கப்பட்ட 13வது திருத்த சட்டத்துக்கு தற்போது நடைமுறையில் காணப்படுகின்ற அதன் வடிவங்களுக்கும் இடையில் பாரிய வேறுபாடு காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சகல அரசு நிறுவனங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில், அரசு நிறுவனங்கள் ஊடாக தேர்தலுக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுகின்றன என பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் உள்ள சுதந்திர மக்கள் சபை காரியாலயத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு அரச நிறுவனங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில், அரச நிறுவனங்கள் ஊடாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளுக்கு எரிபொருள் விநியோகிப்பது சிக்கலானது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பு தரப்பினர் தேர்தல் கால செலவுகளை பன்மடங்கு மதிப்பிட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது கடினம் என அரசு நிறுவனங்கள் ஊடாக குறிப்பிடும் நிலையை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இலங்கை அரசியல் வரலாற்றில் இவ்வாறானது ஒரு தன்மை முன்னொருபோதும் இடம்பெறவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை தடுக்க அரசாங்கம் மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சிகள் என்று குறிப்பிட வேண்டும். எல்லை நிர்ணய ஆணைக்குழு, தேர்தல் ஒழுங்குபடுத்தல் சட்டம், கட்டுப்பணம் செலுத்துதலை பொறுப்பேற்பதை தடுக்கும் வகையிலான சுற்றறிக்கை உள்ளிட்ட பல முறையற்ற செயற்பாடுகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்றது. ஆட்சியாளர்களின் தேவைக்கேற்ப நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை தீர்மானிக்க முடியாது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேர்தல் காலத்துக்கு காலம் நடத்தப்பட வேண்டும். நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை உயர்நீதிமன்றம் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு முழுமையாக உள்ளது. இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சிறிலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் படுதோல்வியடையும்.
இத்துடன் ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.